ஓகே நம்ம நாம நாம சார் சார் எந்த பக்கமும் போக போவதில்லை, தற்போது அமைதியாக இருக்க போகிறேன், அரசியல் விமர்சகராக மட்டுமே கலந்து கொள்ள போகிறேன் தெரிஞ்சீங்க. இந்த சூழலில் திமுக விடுவதற்கான காரணம் என்ன? தேர்தல் முடிவு மக்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆளுமைமிக்க தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி மட்டும்தான் இந்த நாட்டுக்கு நல்ல தலைமையை கொடுத்து, நிர்வாகத்தை கொடுத்து, இந்த நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற முடியுன்ற ஒரு தீர்ப்பே தேர்தல் கொடுத்துருக்கு. அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் இந்த நல்ல தலைமையை ஏற்று நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் தளபதி தலைமையில் சேர்ந்திருக்கிறேன். அதாவது கலைஞருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் தகராறு வந்து சண்டை வந்தது உண்மை. அதெல்லாம் காலம் கடந்து இன்னைக்கு 47 வருஷம் கழிச்சு அண்ணன் தளபதி வந்து இப்போ எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்துட்டார். அவருடைய உழைப்பை முதல் மதிக்கணும். அதிமுகவிலிருந்து வந்த நிர்வாகிகள் அண்ணன் ஏமா வேலு உட்பட, அண்ணன் செல்வ கணபதி உட்பட, இங்கே இருக்கிற நண்பர் சேகர்பாபு உட்பட, இங்கே இருக்கிற அருமை நண்பர் செந்தில் பாலாஜி உட்பட வந்தவங்களுக்கெல்லாம் நல்லது தானே செஞ்சுருக்காங்க. அந்த விரோத மனப்பான்மை இல்லையே. பேரறிஞர் அண்ணா சொன்னது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. அதை கடைபிடிக்கிற தலைவர் அண்ணன் தளபதின்றதை நான் ஏற்றுக்கிட்டேன். அதிமுகவிற்கு போகாதற்கான காரணம் என்ன? அங்கே ஓபிஎஸ் ஆறாயிரம் ஒருத்தர் கேளுங்க, வளைச்சு வளைச்சு கேள்வியாக ஒருத்தர் கேளுங்க. அதாவது ஒரு தலைமைன்றா ஒற்றை தலைமையில் இருக்கிற கட்சி தான் செயல்பட முடியும். அப்படி செயல்பட்டதன் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அங்கே அதிமுகவில் அம்மா இறந்த பிறகு பல்வேறு நிலைப்பாடு கோடை முட்டி மோதிக்கிட்டு நிற்கிறாங்க. எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத நிலையில் இன்றைக்கி அதிமுக இருக்குது. இந்த அதிமுகவை பிஜேபி ஏகிக்கிட்டு இருக்கு. அதில் நான் தன்மானத்திலேருந்து போய் சேர விரும்பலை, நான் சேர விரும்பலை. இல்லை, இது நீங்கள் நீண்ட காலமாக அதிமுகவில் இருந்தவர், ரெண்டு விஷயத்த அண்ணன் தளபதியை நான் பாராட்டுறேன். ஒன்று, கடுமையான உழைப்பாளி. ரெண்டாவது, அவருடைய தந்தை கலைஞர் மறைஞ்ச அன்னைக்கு, இறந்த அன்னைக்கு ஓவர் நைட் ஒரு நாள் உயர் நீதிமன்றம் போய் கடற்கரையில் இடம் வாங்கினார் பார்த்தியா, அந்த துணிச்சலான முடிவை நான் பாராட்டி ஆகணும். ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது, ஆர்கே நகரில் தோத்தாலும் கூட தமிழ்நாட்டில் திமுக தான் தலைமை தாங்கும், மக்கள் உரிமைக்காக போராடும் சொல்லி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்ல, அந்த வெற்றிக்காகத்தான் நான் திமுகவில் சேர்ந்தேன். பதவி வந்து கேட்டு பெறுவதில்லை, கேட்டு பெறுவதில்லை. உழைச்ச பிறகு தலைமை பார்த்து பதவி கொடுக்கணும். கேட்டு போய் பதவி வாங்கிட்டு போய் உழைச்சிங்களாக்கு அதுக்கு மரியாதை இல்லை. உழைப்பை கண்டு தலைமை எனக்கு பதவி கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது தெரியும், பார்ப்போம். ஜெயலலிதாவிற்காக நீங்க ஆண்டிப்பட்டி தொகுதியை விட்டு கொடுத்த காலகட்டம் உண்டு. அவருடைய விசுவாசியாக, ஜெயலலிதாவுடைய விசுவாசியாக பார்க்கப்பட்டவர், அவருக்கு எதிரான கொள்கை உள்ள ஒரு கட்சியில் சேர்ந்திருக்கீங்க, அதை எப்படி பார்க்கணும்? நான் தான் சொல்லிட்டேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு
கட்சி அண்ணாதிமுக ரெண்டாச்சு. அம்மா மறைவிற்கு பிறகு அண்ணாதிமுக நாலாச்சு. அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த தலைவரோடு அந்த இது கொள்கை பிடிப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் டிஎம்கே எம்எல்ஏக்கள் ஒரே வண்டியில் போகிற காலகட்டம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ. அதனால் பழசை பற்றி இன்னி பேசியில்லை. இன்றைக்குள்ள நிலைமையில் அண்ணன் தளபதி மக்களுடைய யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டின் உரிமைக்கு பாதுகாப்பாக இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு வந்ததுனால திமுக தலைமையேற்று நான் சேர்ந்தேன். அதிமுக தீவிரமான விசுவாசியா பார்க்கப்பட்டவர். அதே போல பிராக்ஷனுக்கு அப்புறம் சின்னம்மா சின்னம்மான்னு நீங்க அடிக்கடி சொல்லிட்டு விசுவாசியா தான் இருந்ததா வெளிப்படுத்திட்டு இருந்த நீங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்ப சசிகலா அவர்களையும் வேண்டாம்னு ஏன் தூக்கி போட்டுட்டு இல்ல? நான் அந்த இயக்கத்துல இருந்தது உண்மை, பயணிச்சது உண்மை, கடினமா உழைச்சது உண்மை. அந்த இயக்கத்திலிருந்து வெளிவந்த பிறகு அதை நான் பேசுறது நல்லா இல்லை. என்னுடைய இயக்க இப்போ திமுக, இந்த திமுக மென் மேல் வளரும். மிக நீண்ட பயணத்தை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க, நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் தளபதி நேர்மையான ஆட்சியை, மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக திமுகவை கொண்டு வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கோடிக்கணக்கான தமிழக மக்கள் தயாராக இருக்காங்க. ஒரு முற்றிலும் முதிர்ந்த தலைவர் அண்ணன் ஸ்டாலின்றத மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இந்த திமுக தான் தொடர்ந்து பயணிக்கும். உங்களை போன்றே உங்களை போன்றே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேலும் நிர்வாகிகள் வர வாய்ப்பு இருக்கிறதா? இன்னைக்கு நான் மட்டும்தான் சேர்றதா இருந்துச்சு. ஆனால் நான் சேரப்போறேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய நிர்வாகிகள் வந்தாங்க. நான் இப்போ மீண்டும் அண்ணன் தளபதியை கூப்பிட்டு போய் மிகப்பெரிய ஒரு மாநாடு அங்கே நடத்தி கூட்டத்தை கூட்டி நான் ஒரு இது ஏற்பாடு பண்ணேன்னு. அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு. நீங்கள் இல்லை, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க தலைமை கழக நிர்வாகியாக, நீங்கள் வந்திருக்கீங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்திருந்தார், விபி கலைராஜன் வந்திருந்தார். இதே போலவே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை அம்மா மக்கள் மட்டும் மீண்டும் தாய் கழகத்துக்கு திரும்ப வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதா? நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்துக்கிட்டு இருக்காங்க, வருவாங்க.